வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இடியாப்பம் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இடியாப்பம் வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன், ஏன்னா அது பிழையறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நேற்றுமே கூட எனக்கு பிழையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன், எப்பயாவது தான் செய்வேன். ஸோ நிறைய பேர் வந்து சூப்பராக கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்போது கொஞ்ச நாளாகவே மார்னிங் ரொட்டீன் தான் போட்டுட்ருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்துட்டு டின்னர் ரெசிபி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு 7 மணி ஆகுது. ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டேன். சிம்பிளான ஒரு மட்டர் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெசிபி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும், அதை மட்டும் போய் என்னென்ன சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சப்ஜி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதையுமே கூட கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிட போகிறேன். இது சப்ஜி ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த சூடு தண்ணிலேயே அப்படியே இருக்கட்டும். ஸோ கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன், அதனால் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்னா 3லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். மேலே இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதையுமே பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது இந்த அளவுக்கு இஞ்சி அதையும் தோல் எடுத்துகிட்டு இது வச்சுக்கேன். தனியாக நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறதா இருந்தால் அரைக்கிறப்ப இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம். ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு அதுவும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே தண்ணி வந்து தேவைப்பட்டதுன்னா சேர்த்து அரைங்க. தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், கூடவே 2 பச்சை மிளகாய். கரம் மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நட்சத்திரப்பட்ட ஒரு 2 துண்டு மசாலாவில் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சப்பொடி. கரம் மசாலா வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம், நம்ம ஏற்கனவே போட்டு அரைக்கிறோம். தேவைப்பட்டதுன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். எதுவும் வதக்க வேண்டியதெல்லாம் இல்லை, அப்படியே பச்சையாக தான் நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஸோ குக்கர் சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நார்த் இந்தியன் டச் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகெண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த வாசனை வந்து எல்லாருக்கும் பிடிக்காது, வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி கடுகெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஜஸ்ட்டு சூடானதுமே சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, நல்லா புகையிற அளவுக்கு எண்ணெயை காய்ச்சிடுவாங்க. ஸோ நானுமே இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் நல்லா புகை வர ஆரம்பிக்கிறப்பே ஒரு மாதிரி கசப்பு ஸ்மெல் வரும், கண் எறிகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சப்ஜி செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு அந்த கடுகெண்ணையோட ஸ்மெல்லும் வராது, பட் ஃப்ளேவர் மட்டும் நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன்ஸ் வந்து வழக்கமாகவே அதை சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க ஊரில் வந்து இந்த குளிர்காலத்துலலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப சூடு கொடுக்கும். நம்ம எப்படி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் உடம்பு குளிர்ச்சி பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி அவங்க குழந்தைங்களுக்குமே கூட நம்மலாம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணுவோம், அவங்க வந்து கடுகெண்ணெய் தேய்ச்சி தான் மசாஜ் பண்ணுவாங்க, நல்லா சூடு கொடுக்கும் அதுக்காக. ஸோ இப்போ கிளைமேட் வேறு ஜில்லுன்னு இருக்கையே, அதனால் கடுகெண்ணெய் சேர்த்துட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், இல்லைன்னா ரொம்ப புகையும். பட் அது வந்து நல்லா புகை விட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்க போகிறோம். சிம்பிளான மசாலா தான் இதை போட்டுட்டு வெறும் பட்டாணியை மட்டும் அது கூட போட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் சின்ன பர்னருக்கு மாற்றிடுவேன். விட்டுட்டு எடுத்துகிட்டு பன்னீரை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் போட்டு ஜஸ்ட் அவ்வளோதான் இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ஜி ரெடி. 5-10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் நின்றுட்டு நம்ம இதை கிண்டி அதை கிண்டி அதெல்லாம் பண்ண வேண்டாம், மசாலாவை முதலே வதக்கி அரைச்சிட்டு அப்படியும் இல்லை. இதையும் போட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு திறந்து வச்சு வதக்கெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படியே 2-3 விசில் விட்டோம்னா போதும். தண்ணி நிறையா சேர்க்காமல் செய்யணும் அவ்வளோதான். அரைக்கிறதுக்கு வந்து தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும், ஏன்னா முந்திரி பருப்பெல்லாம் இருக்கனால அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மசியணும் அப்படின்னா மிக்ஸி நல்லா இருந்ததுன்னா தண்ணியே தேவையில்லை, அந்த தக்காளியில் இருக்கிறதுவே போதும். பட் என் மிக்ஸி கொஞ்சம் இது வந்து யாரோ கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு, மிக்ஸி அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் நான் யாருக்கும் இது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வாங்குறப்போ 1 டைம் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா ரிவ்யூலாம் பார்த்துட்டு பிராண்டடாகவே நல்லா சூப்பராக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை அது கூட சேர்த்துடலாம். சிடு நவந்துக்கோ மேலே தெரிக்க போகுது.
ஸோ இதுலேயே நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் உப்பு மட்டும்தான் சேர்க்கலை. ஸோ உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை, இது வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஸோ அவ்வளோதான் இந்த பட்டாணி. இது கூட இப்போது மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக ஒரு அரைக்கப்ப அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா சூடு தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஜார் மட்டும் அலசி தான் ஊற்றிக்கிறேன், ரொம்பலாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். பக்கத்தில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ பாருங்கள், இதில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், ஒரு தடவை இப்படி மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு சின்ன பர்னரில் வச்சிடுறேன். ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு சப்ஜி ரெடி. இறக்கிட்டு நம்ம பனீர் சூடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும். ஏன்னா பனீர் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், அது ரொம்ப வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த பர்னருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா போதும். பார்த்தீங்களா, ஒன்றும் கிண்டலை ஒன்றும் செய்யலை. எண்ணெய் லைட்டாக சூடானதும், அதுவும் கடுகெண்ணனால தான் எண்ணெய் சூடாக வரைக்கும் வச்சு போட்டேன். இல்லைன்னா நார்மல் கடலை எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் கூட சூடாக வேண்டாம். எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிடணும். இறக்கிட்டு பனீரும் கொஞ்சம் கசூரி மேத்தி மட்டும் சேர்க்கணும். பாருங்கள், நம்ம தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றாதனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணலாம், சூடு தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் சேர்த்துடலாம். தண்ணி நமக்கு கிரேவிக்கு தேவை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியோடு சேர்த்துடலாம் பன்னீரை. ஏற்கனவே சூடு தண்ணியில் தான் நல்லா ஊறி இருந்தது. எப்பயுமே சூடு தண்ணியில் போட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு போடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சது அப்படின்னா பன்னீரை என்ன பண்ணலாம், முதல்ல ஜஸ்ட்டு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையுமே கூட சூடு தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், மல்லி இலை. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு கொதி தான் வரணும். அடுப்பு ஃபுல்லாக வச்சுருக்கேன். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும், ஏன்னா உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கொதிச்சதுமே கொஞ்சமாக தான் போட்டேன் இல்லையா, கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக நமக்கு மட்டர் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் வந்து உங்களுக்கு க்யூப்ஸாக வேணும்னா க்யூபாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஆகல, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதெல்லாம் ஐடி புரோட்டாலாம் கிடைக்கும்ல, அது மாதிரி பண்ணிடலாம். ஸோ தேய்ச்சிட்டு இதை நான் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு சுருட்டி போட்டோம் அப்படின்னா உள்ளே நல்லா லேயர் லேயராக வரும். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் தோசைக்கல் சூடாகிட்டுருக்கு, சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக ட்ரை மாவு எடுத்துக்கலாம். பேப்பர் உரிச்சா கிந்த சிந்தாமல் இருக்கும். சரி, விரிக்கலை, டைம் ஆகிடுச்சு இல்லையா, ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணிக்கலாம். நார்மலாக சப்பாத்தி திரட்டோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ இதில் நம்ம மாவும் எண்ணெயும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அப்ளை பண்ணிடலாம் ஒரு லேயர். ட்ரை மாவையும் இப்படி தூவிட்டு கொசுவம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஏற்கனவே லச்சா பரோட்டான்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சேனலில். ஸோ பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னா இந்த இதிலே உள்ள பூண்டு மல்லி இலை எல்லாம் வச்சு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான்.
ஸோ நம்ம மைதாவில் செய்வோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த புரோட்டா மாதிரி இருக்கும். இந்த மாவு எண்ணெய் கலந்தனால லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள்லாம் டின்னருக்கு டெய்லி என்ன பண்ணுவீங்க, ஏதாவது புது மெனு இருந்தால் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாளைக்கு வந்து அடை செய்யலான்ருக்கேன், நைட்டு ஊற வச்சிடணும். பிக் பாஸ்கெட்டில் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். அவங்க முக்காசி இந்த கீரை ஐட்டம்லாம் நான் புக் பண்ணேன்னா கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. புக் பண்ணுறதுல கீரை வரலன்னா நார்மல் அடை, அதுலேயே கீரை வந்துச்சுன்னா முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுக்கலாம். முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலையில் அந்த ரெசிபியும் இந்த பிளாக்லேயே ஆட் பண்ணிடுறேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் வர பிளாகில் போடுறேன். ஸோ இப்போ எடுக்கிறத வந்து நைட் எடிட் பண்ணிடுவேன். இதுவே நிறைய டைம் ஆச்சு அப்படின்னா இதை அப்படியே போட்டுட்டு அதை மறுநாள் இதில் போட்டுக்கலாம். ஸோ நைட்டு ஊற போடுறப்ப அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் தட வைக்கலாம். பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி லேயர் பிரிஞ்சு வருது அப்படின்னு. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே, சிம்பிள் தான், பெரிய வேலை ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நடுவில் தேய்ச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சூப்பராக இருக்கும். இதிலே பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பொடியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ரோல் இது தடவணும்ல, அப்போ வந்து மல்லி இலை பூண்டு போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக. வெறும் இதாகவே சாப்பிடலாம், பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா. நார்த்தில் வந்து கஸ்தா அப்படிம்பாங்க, அது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்கு இல்லையா. இது வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லலாம் வச்சு வாட்டக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ குக்கிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்படி கையில் வச்சு அப்படி நொறுக்கணுன்னா நொறு நொறு நொறுங்கணும், அந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெந்துருச்சு, எடுத்துடலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்த இது போட்டு எடுத்துடலாம். அதேமாதிரி மாவு பிசைகிறப்ப எப்பயுமே ஓமம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும் சப்பாத்தி. எப்படி சாஃப்டான சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் நான், அதுவும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, நீங்கள் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லைனா நான் சில டைம் ஐ பட்டனில் கொடுக்க மறந்துடுறேன், முடிஞ்ச அளவுக்கு ஐ பட்டனில் தரேன். ஐ பட்டன்னா வீடியோ ஓடிட்டுருக்கப்பயே மேலே வரும் பாருங்கள் எழுத்தோடு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு போயிடலாம். ஸோ பாருங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப இருக்க மாதிரி இருக்குன்னு நீங்கள் எண்ணெய் எல்லாமே கூட அப்படியே ட்ரையாக கூட சொல்லி, ஏன்னா உள்ள அதில் எண்ணெய் இருக்கு இல்லையா, அப்படியே வச்சு கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றினோம் கொஞ்சம் இந்த மாதிரி லேயர்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள், அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செய்கிறது. சின்ன வயசு பசங்களுக்குலாம் நீங்கள் நெய் ஊற்றியே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான், இதை இப்படியே சுருட்டிட்டு இந்த இதை கொண்டே அடியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இப்போ உள்ளே வைக்கலைன்னா கூட இது மேலே கூட நம்ம பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஸோ இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையால் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.
அப்படி வச்சுட்டு சப்ஜி வச்சு கொடுக்கலாம். சூடாக இருக்கப்ப செய்ய முடியாது, பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதையும் எடுத்துடலாம். நம்ம நார்மல் மைதா பரோட்டா இப்படி அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இதையும் எடுத்துடலாம். சர்வ் பண்ணிடலாமா பாருங்க எவ்வளோ லேயர் லேயராக சூப்பராக இருந்திருக்குன்னு நல்லா நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பரான லேயர் பரோட்டா அண்ட் மட்டர் பன்னீர் கிரேவி ரெடி. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாமா. கிரேவி இன்னும் ரிச்சாக வேணும் அப்படின்னா இறக்குனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா அது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சுலைமானி டீ போட போகிறேன். அதுக்கு இஞ்சி துருவிடலாம். அதில் சாப்பிட்டுட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். கொஞ்சமாக தான் சப்ஜி பண்ணேன், அப்படியே ரெண்டு பேருங்கிறனால நாளைக்கு இன்னும் இது ரெண்டு வேலைக்கு வரும். இந்த அளவுக்கு பாக்கி இருக்குது. கொஞ்சம் ஆறுனதும் எடுத்து பன்னீர் கிரேவியை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா காலை நைட் இதே சாப்பிட்டனால காலையில் இதே சப்பாத்தி கிரேவி பண்ண முடியாது. அதனால் நாளைக்கு நைட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், அதில் கொஞ்சமாக இஞ்சி துருவிக்கிறேன். லெமன் சேர்த்தும் குடிக்கலாம், இல்லைனாலும் லெமன் சேர்க்காமையும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் சுலைமானி டீன்னு. ஏன்னா அந்த பன்னீரும் ஹெவியாக, ரெண்டு புரோட்டா தான் சாப்பிட்டேன் பட் அதுவே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுலைமானி டீ. ஸோ ஒரு டீ கொஞ்சமாக டீ தூள், ஒரு கிராம்பு, கொஞ்சம் புதினா போட போகிறேன், அப்புறம் கொஞ்சம் பட்டை. கிராம்பு சும்மா அப்படியே கிள்ளி தான் போட்டுக்கிறேன், நல்லா கொதிச்சாலே வந்து அந்த எசன்ஸ் அதில் இறங்கிடும். கொஞ்சமாக பெப்பர் பொடி, ஜஸ்ட் ஒரு சிட்டிகை. இல்லைன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் நான் பொடியாக வச்சுருக்கனால எல்லாம் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் இஞ்சி ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து அப்படியே நசுக்கியே கூட போட்டுடலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் பொடி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை. பட்டைலாம் நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன், அதனால சும்மா ஒரு சின்ன துண்டு பட்டை வாசனைக்கு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி ஃப்ரிட்ஜில் இருக்குது. புதினாவும் எடுத்துக்கலாம், ரெண்டு மூணு இலை போட்டால் போதும். பாருங்கள் ரெண்டு மூணு இலை புதினா, அதையும் அப்படி பிச்சு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடித்ததும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதுவும் சும்மா கையால் இப்படி கொஞ்சம். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சுகரோ நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு 2-3 ட்ராப்பு லெமன் ஜூஸ் தேவைப்பட்டது அப்படின்னா, இல்லைனா அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டலாம். வடைக்கு வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசி. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். இது பாருங்கள் ஒரே ஒரு மூடி மட்டும் உடஞ்சி போச்சு. இந்த டப்பா வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா மூடி இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1/4 கப்புக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ 1/4 கப்பு துவரம் பருப்பு, ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு,
உளுத்தம் பருப்பு 1/2 கப் கொஞ்சமா ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் 1/2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன் இது கூட இப்ப ஒரு 1/2 கப் புளுங்கல் அரிசி சேர்த்துட்டு ஊற வச்சிரலாம் சொன்னேன் இல்லையா முருங்கை கீரை வந்துச்சுனா முருங்கை கீரை சேர்த்து பண்ணலாம் இல்லனா வெறும் அடையா செஞ்சிர வேண்டியதுதான் என்ன பண்றது சோ இந்த டப்பா வந்து மாத்தணும் மூடி உடைந்து போய் விட்டது சோ இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் நான் மேல இருந்து சம்படம் எடுக்கணும் எடுத்துட்டு வந்தறேன் சோ இட்லி தோசை எல்லாம் ரேரா தான் பண்ணுவேன் அதனால புளுங்கல் அரிசி தூக்கி மேல வச்சிருக்கேன் சோ ஒரு 1/2 கப் புளுங்கல் அரிசி ரெண்டு பேருக்கு இது தாராளமா போதும்னு நினைக்கிறேன் ஆளுக்கு ரெண்டு அட ஹெவியா தான் இருக்கும் அட எல்லாம் சோ அதனால ஒரு அளவு பாத்தீங்கன்னா 1/2 கப் புளுங்கல் அரிசி 1/4 கப் துவரம் பருப்பு 1/2 கப் பாசி பருப்பு 1/4 கப் உளுத்தம் பருப்பு இத நல்லா ஊற வச்சிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சா போதும் ஆனா நைட்டே நான் ஊற வச்சிர போறேன் காலையில பிரேக்பாஸ்ட்க்கு அப்படிங்கறனால ஒருவேளை முருங்கை கீரை வந்ததுனா அதையும் சேர்த்துட்டு செய்யணும் சோ இத வந்து இப்ப கழுவிட்டு இதையும் ஊற வச்சிரலாம் டீயும் ரெடி ஆயிடுச்சு அதையும் வடிகட்டிடலாம் டீ குடிச்சிட்டு தான் ஆனா சூடா இருக்குல இத ஊத்தி வச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட்டேனா டீ குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அவ்வளவுதான் குடிச்சிட்டு எடுத்த வீடியோ கொஞ்ச நேரம் எடிட் பண்ணுவேன் பிக் பாஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான் சோ இன்னைக்கு ஒரு மலையாள படம் பார்த்தேன் ஒட்டுக ஓட்டத்துல OTTU நல்லா இருந்தது அந்த படமுமே கூட அரவிந்த் சாமி அப்புறம் அந்த ஹீரோ பேர் என்னன்னு எனக்கு தெரியல நல்லா இருந்தது அந்த ஸ்டோரியும் ஸோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு இந்த பாத்திரம்க்கு இதை கழுவிட்டு அடைக்கி எடுத்து வச்சதையும் ஊற வச்சுட்டு டீயை குடிச்சிட்டா வேலை முடிஞ்சது கழுவிட்டு பார்க்கலாம் ஸோ பாத்திரம்லாம் கழுவியாச்சு அடைக்கும் அதை கழுவிட்டேன் சப்ஜி ஆறிச்சு எடுத்து உள்ள வச்சிடலாம் ஸோ அடைக்கும் கழுவி ஊற வச்சாச்சு கிச்சனும் க்ளீன் அவ்வளோதான் இன்னைக்கு வேலை முடிஞ்சது ஸோ இதை குடிச்சிட்டேன்னா டைம் பாஸ் தான் பண்ணணும் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது இப்போ இது வரைக்கும் எடுத்த வீடியோ எடிட் பண்ணணும் எப்படியும் 1-2 hours ஆகிடும் அதுக்கப்புறமா நடுவில் பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான் ஹோப் இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்